ஐயன் படத்துல நான் ஒரு டைலாக் பேசியிருப்பேன். அசால்ட் ஆந்திராவில் காலை வச்சுட்டான், நீ நடக்க போற விஷயத்துக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு. ஆனா ஆந்திராவிலும் வந்து இங்க காலை வச்சவர் நம்ம ப்ரொடியூசரு. இந்த போர்க்களத்தில் பூ என்ற இந்த படத்துடைய இசை வெளியீட்டாளருக்கு வந்திருக்கின்ற மேடையில் இருக்கின்ற இசைஞானி இளையராஜா உள்ளிட்ட அத்தனை சினிமா பிரபலங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகை பெருமக்களே மற்றும் ஊடகத்தை நம்முடைய தொலைக்காட்சி ஊடகத்தை சார்ந்த நண்பர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, என்னை இந்த விழாவுக்கு வரவழைத்த என் நண்பர் தேனி கண்ணன் அவர்களே, அப்புறம் என்னை கூப்பிட மறந்த மௌனம் ரவி அவர்களே, அது நான் தப்பா சொல்லல, 1000 டென்ஷனு அதுல மறந்திருக்கலாம். யாரோ ஒருத்தர் லேட்டா கூப்பிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம யாரு, நம்ம அண்ணன் உதயகுமார் அவர்கள் லேட்டா கூப்பிட்டாரு, உங்களையாவது லேட்டா கூப்பிட்டாரு, இன்னும் கூப்பிடவே இல்லை. பட் அதனால ஒண்ணும் இல்லை, நோ ப்ராப்ளம். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு உலகத்திலே எல்லாருமே மனசை பதற வைத்த ஒரு காட்சி, அந்த காட்சி, அந்த ஒரு காட்சியே வந்து நம்மளால தாங்க முடியல. தமிழர் என்ற உணர்வு இருக்கிற யாராலையும் அதை தாங்கிக்க முடியாது, மனிதன் என்ற உணர்வு உள்ள யாராலையுமே தாங்கிக்க முடியாது. ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை, அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை திரைப்படமாக எடுக்க வேண்டும், எடுத்து அதை தமிழர்களுக்கு, தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஒரு நல்ல காணிக்கை படைப்பாக கொடுக்க வேண்டும் என்று இங்கே உள்ளவர்கள் கூட நினைக்காத நேரத்திலே, அங்கே படம் இயக்கிக் கொண்டிருந்த ஒருவர் கணேசன் வருகிறார், ஆந்திராவிலிருந்து ஒரு ப்ரொடியூசர் வருகிறாரு, அவருடைய பில்லை நம்ம எப்படி பாராட்டுறது, நம்முடைய பலத்தை கைப்பற்றுவதன் மூலமா பாராட்டுறோம். தெரியாத விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அவர் நுழைக்கலாம், அவ்வளவு பெரிய மூக்கு. இங்க இருந்து பேசுறாரு, இங்க டச் பண்ணி, தீர்க்கமான எண்ணம் உள்ளவர்களுக்கு அப்படிப்பட்ட மூக்கு இருக்கும் அப்படின்னு சாமுத்திரிகா லட்சணத்துல சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளவா தெரியாது. ஆனால் தீர்க்கமான எண்ணமோ இல்லையோ, மனித குலத்தின் மேல், அதுவும் நம்முடைய தமிழ் சமுதாயத்தின் மேல் இருக்கின்ற ஒரு ஈர்ப்பு, ஒரு ஒரு நல்ல இதயம் அங்கே இருக்கிறது. அவர் சொல்றாரு பாருங்க, சாப்ட்வேரை பத்தி ஒரு கதை வந்துச்சு, ஆனா இப்ப எல்லாம் ஹார்ட்வேரை பத்தி தான் நிறைய கதை வந்துகிட்டு இருக்கு. கையில ஆளாளுக்கு அரவாள் எடுத்துட்டு, நீங்களே மடிச்சு கட்டிக்கிட்டு, 10 நாள் தாடி ரெடியா விட்டுக்கிட்டு, நாக்க துருத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கதைகள் வந்து கொண்டிருக்கின்ற நேரத்துல உண்மையான சம்பவம் ஒன்றை எடுத்து, இதுக்கு எவ்வளவு தூரம் இதுல வியாபாரம் இருக்கிறது, இதுல எப்படி கவர்ச்சி அம்சம் இருக்கிறதா, இதுல வியாபாரத்திற்கான பஞ்சு டைலாக் இருக்கிறதா, இது எத்தனை தியேட்டர் ரிலீஸ் பண்ணலாம், இது எஃப்எம்எஸ் யார் வாங்குவா, சேட்டலைட் யார் வாங்குவா, டிஸ்ட்ரிபியூஷன் யார் பண்ணுவா, இதை பற்றிய சிந்தனைகளை எல்லாம் ஒரு புறத்தில் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த படத்தை நம்ம எடுக்கணும், இதற்கு இசைஞானியர்கள் இசையமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு எடுத்த இந்த படக்குழுவிற்கு நாம் மீண்டும் ஒரு பலத்த கைதட்டில் கொடுத்து நம்ம பாராட்ட தெரிவிக்கணும். இந்த படத்தோட போஸ்டர் இன்னைக்கு அல்ல ஒட்டியிருந்தாங்க. ரெண்டு விஷயங்கள் தான் என்னை இங்கே வரவைத்தது, ஒன்னு ஷீரடி பாபாவின் போட்டோ, இன்னொன்று அது வாழ்ந்த சித்தர், இன்னொன்று வாழ்கின்ற சித்தர் இசைஞானி இளையராஜாவின் முகம். இந்த படத்தோட ஹீரோயின் இனிமே வந்து அவங்க வந்து இசைப்பிரியாவுடைய வாழ்க்கையை, இசைப்பிரியா என்ற அந்த கேரக்டரை பண்ணியிருக்காங்க. இனிமே நீ பெரிய ஹீரோயின் ஆகலாம், ராஜா சாரியை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு கூட நீ சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி அவர் எவ்வளவோ பார்த்துருக்கிறாரு, இங்க அவர் பார்க்காதது இல்லை. இதுக்கு மேல பெரிய பெரிய விஜய் கூட நடிக்கலாம், அஜித் கூட நடிக்கலாம், பெரிய பெரிய ஹீரோஸோட எல்லாம் ஹீரோயின் நடிக்கலாம், ஆனால் அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு கௌரவம் உனக்கு முதல் படத்திலேயே கிடைத்து விட்டது. இனிமே எனக்கு படமே வேணாம், கல்யாணம் விட்டு செட்டில் ஆயிடுறேன் நீ போனா கூட, இப்ப வந்து ஒரு நல்ல பீக்ல இருக்கும் போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றது ஒரு ட்ரெண்ட். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஆக அது என்ன, அச்சோ போயிடுவாங்க போல கேட்டு போயிருக்க, டக்குன்னு வந்து படங்கள் புக் ஆகும், அது கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா, அது தப்பு இல்லை. ஏன்னா
இதுக்கப்புறம் நீங்க எவ்வளவோ ஹைட்ஸுக்கு போகலாம். நான் இல்லை பேச தெரியலங்கிற நீ, அதாவது நீ இப்ப நீ பிறக்கும் போதுக்கு முன்னாடி இருந்து அவர் இசையமைத்துக் கொண்டிருக்கிறார். நீ போன பிறவியில பிறக்கும் போதுக்கு முன்னாடி இருந்து கூட அவர் இசையமைத்துக் கொண்டிருப்பார். அப்படி ஏன்னா இந்த படத்துல வந்து இந்த ஹீரோ புதுமுகம், ஹீரோயின் புதுமுகம், எல்லோருமே முகம் தெரியாதவர்கள். ஆனால் இசைஞானி இளையராஜா இசை என்ற வார்த்தை வந்து விழுந்தவுடன் இந்த படத்திற்கு சர்வதேச தரம் வந்து விடுகிறது. அதுதான் உண்மை. அதுதான் அவர் வந்து சொல்லும்போது நேஸ்ட்ரோ பத்தி எல்லாம் சொல்லிட்டு போனார். எனக்கு அவ்வளவு டீடைல் எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் ஹேவ் தட் மச் நாலேஜ். ஆனால் இந்திய திரை இசையின் கௌரவம் இசைஞானி இளையராஜா, உலக திரை இசையின் ஆச்சரியம் இசைஞானி இளையராஜா, தமிழ்நாட்டின் செல்லம் இசைஞானி இளையராஜா. ஏன்னா இன்னைக்கு ஒரு 7 கோடி பேர், நூற்றுக்கணக்கு 7 கோடியோ 7.5 கோடியோ நாளைக்கு ஏற்றிருப்பாங்க எனக்கு தெரியாது. ஆனா அத்தனை கோடி பேர் வீட்லயும் ரேஷன் கார்டுல இல்லாத ஆனால் அவருடைய இதயத்தில் இருக்கின்ற ஒரு பெயர் இசைஞானி இளையராஜா. சார் பாருக்கே போனது இல்ல, ஆனா இவர் பாட்டு இல்லாத பாரே இல்லை. இசைஞானி மது அருந்துவதே இல்லை, ஆனால் மது அருந்தியவர்களுக்கு இசைஞானி இசையை விட்டால் வேறு கம்பெனியே கிடையாது. எவ்வளவு பார்ல, எவ்வளவு கார்ல, எத்தனை பேருக்கு ட்ரிங்க்ஸோட கம்பெனி கொடுத்துட்டு இருக்காரு தெரியுமா? ஆனா அவர் குடிக்காமல். அது என்னவோ என்ன மாயமோ தெரியல. மத்த நேரமெல்லாம் மத்தவங்க பாட்டா கேட்கிறான், ஆனா இசையும் இதையும் கசிந்து உருகுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மனநிலைக்கு அவன் தள்ளப்படும் போது அவன் கேட்க விரும்புவது இசைஞானி இசையை மட்டும்தான். அந்த மயக்கம், இப்போ அவருடைய குரலுக்கு வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு வசீகரம் இருக்கிறது. ஒரு விஷயம் சொல்றேன், அதை மறந்துட்டேன்னா ஞாபகப்படுத்துங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்போ எம்எஸ்வி மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்களின் குரலுக்கு ஒரு வசீகரம் உண்டு. அதே போல இசைஞானி இளையராஜாவின் குரலுக்கு ஒரு வசீகரம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பிடித்த குரல்களில் இதெல்லாம் வரும். இதுல ஒரு பாட்டுல இசைஞானி இளையராஜாவின் குரல் வந்தது. அதான் ஆரம்பிக்கிறேன், பார்க்கும்போது பல்லவியோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் நம் எல்லோருக்கும் ஐயோ முழு பாட்டையும் கேட்க முடியலன்ற ஒரு ஏக்கம் வந்தது பாருங்கள், அதுதான் இசைஞானி இளையராஜாவின் வெற்றி. அந்த பாடல் நிச்சயமாக இந்த படத்தோட ஒரு ஹைலைட்டா இருக்கும். அதாவது இந்த குழுவுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்க விரும்புறேன். மொசாட் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழவில்லை, பாக் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழவில்லை, பீத்தோவன் வாழ்ந்த காலத்தில் நாம் வாழுகின்ற பாக்கியம் நமக்கு கிடைக்கவில்லை, விவால்டின்னு 4 சீசன்ஸ் எழுதினார் அந்த டைம்ல நம்ம வாழல. ஆனால் இங்கே இந்தியாவில், தென்னிந்தியாவில் சங்கீதம் என்றால் மும்மூர்த்திகள், தியாக பிரம்மம், முத்துசாமி தீட்சிதர், ஷாமா சாஸ்திரி, இந்த 3 பேர் தான் கர்நாடக சங்கீதத்திற்கான ஆரம்ப கட்டமைப்புகளை செய்து பல இறைவன் மேல் பல பாடல்களை பாடி சங்கீதத்தை வளர்த்தார்கள். அவர்கள் காலத்திலெல்லாம் நாம் வாழவில்லை. நமக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் இசைஞானி இளையராஜாவின் காலத்தில் நாம் வாழ்வதுதான். இது சாதாரண ஒருத்தருடைய இசையில், நீ எப்பேற்பட்டவருடைய இசையில் இந்த படத்தை எடுத்திருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். ராஜா சாருடைய சாங்க, அதாவது அன்னைக்குலேருந்து ஆரம்பிச்சு இந்த படம் வரைக்கும் உண்டான சாங்க வரிசையா போட்டு கேட்டீங்கன்னா, அதாவது பிரேக் விடாம, டீ பிரேக் எதுவும் கிடையாது, காஃபி பிரேக் கிடையாது, அப்படியே நான் ஸ்டாப்பா போச்சுன்னா 2-3 மாசம் ஆகும் இங்க எந்திரிச்சு வெளியே வர்றதுக்கு. அவ்வளவு ஒரு நீண்ட நெடிய இசை பயணத்தை அவர் நடத்தி இருக்கிறார். மற்ற இசையமைப்பாளர்களுக்கு மற்றவர்களை கம்பேர் பண்ணக்கூடாது, ஏன்னா கம்பாரிசன் தாண்டிய ஒரு வரிவர். பொதுவாக இசையமைப்பாளர் ஒரு காட்சியை பார்க்க வேண்டும், பார்த்த பிறகு ஹார்மோனியத்தை அமுக்க வேண்டும், அதில் தொட்ட பிறகு அந்த சுருதியை அவர்கள் கேட்க வேண்டும், கேட்ட பிறகு இசையமைக்க வேண்டும். இது ஒரு இதுதான் மனிதனால் முடியக்கூடியது. ஆனால் அந்த காட்சியை பார்த்துவிட்டு குனிந்து எழுதுவதை வாசித்தால்
கரெக்டாக அந்த காட்சிக்கு இருக்கின்ற அந்த நோட்டேஷன் எழுதக்கூடிய ஒரே இசையமைப்பாளர் தென்னாசியாவிலேயே நம்முடைய இசைஞானி இளையராஜா தான். ஏனால் எது எதை தியானம் செய்கிறாயோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய். நீ வேறு, ஹார்மோனிய வேறு, அதில் வர்ற இசை வேறு அப்படின்னு மூணாக பிரிஞ்சிருந்தா கஷ்டம். நீயும் ஹார்மோனியமும் அதில் வர்ற இசையும் கொஞ்ச நேரத்தில் ஒன்றாயிட்றீங்க. அதுதான் யோகம். அதனால தான் அவரை சித்தர்கிறோம். அந்த ஒன்னஸ், அந்த ஒன்னஸ் அவர் கிடைச்சிருச்சு. அதனால் அவர்கள் கண்கள் இணைப்பது நின்று விட்டது. சித்தர்களுக்கு ஒரு அளவுக்கு மேல சில சில சக்திகள் அவருக்கு வந்து கான்டாக்ட், வேற கான்டாக்ட்ல இருக்காரு அண்ணன். நீ நான் பேசுறதெல்லாம் அவருக்கு புரியாது. அவர் சில நேரத்தில் பேசுறது நமக்கு புரியாது. அவர் வேற ஒரு லெவல்ல இருந்து நம்மளை திட்டுவாரு, நம்மளை அறிவை கூறுவார், சில விஷயங்கள் சொல்றது நமக்கு புரியாது. நம்ம தான் சாதாரண மனித புழுக்கள். நம்ம அவரை அவர் அவர் மியூசிக்கை கேட்கணும், அதுக்கு கை தட்டணும், ஈவினிங் ஜாலியாக இருக்கணும், அவர் பாட்டை கேட்டுக்கிட்டே இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், ஹவு டு மீட்டுன்னு ஒரு இசை ஆல்பம், முதல் இசை ஆல்பம் அவர் இசைஞானி அவருடைய இசையில் வந்தது. அதில் அத்தனை பாடல்களுமே சூப்பர் ஹிட்டு. அதில் ஸ்டடி ஃபார் வயலின், ஸ்டடி ஃபார் வயலின் அப்படின்ற அந்த பாடலை, முக்கியமான விஷயம் பேசிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடும், சொல்ற விஷயத்தை கேட்க முடியாம போயிடும். ஸ்டடி ஃபார் வயலின் அந்த பாடலை அவர் எங்க வைத்து எழுதினார் தெரியுமா? அது என்னிடம் கூறினார். நான் அது அவரு அவர் அவர் இதை சொல்லி விளம்பரம் தெரிவிக்கக்கூடிய இந்த நிலையில் அண்ணன் அவர்கள் இல்லை. அதை தாண்டிய மிகப்பெரும் இசைஞானி. ஆனால் இதை சொல்வதன் மூலமாக இந்த விஷயம் இசை பிரியர்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக இந்த மேடையில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அது எங்கே வைத்து எழுதினார் தெரியுமா? அது ரூமில் வைத்தோ, அல்லது ஸ்டூடியோவில் வைத்தோ, அல்லது வீட்டில் வைத்தோ, அல்லது அவருக்கு பிரியமான ஒரு தோட்டத்தில் அமர்ந்தோ, அல்லது அவருக்கு பிரியமான ஒரு அறை, தன்னுடைய அறையில் அமர்ந்தோ, அல்லது ஹார்மோனியத்தை வைத்துக் கொண்டோ அந்த நோட்டேஷன்ஸை அவர் எழுதவில்லை. அவர் விமானத்தில் சிங்கப்பூருக்கு பறந்து கொண்டிருக்கும் பொழுது பேப்பர்ல இப்படி எழுதினால் இப்படித்தான் வரும் என்ற அந்த அந்த நம்பிக்கையோடு, அந்த 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 வைராக்கியத்தோடு இதை எழுதினால் இதுதான் சுரன்ற அந்த டெஃபினிட்னஸ் அங்க வைத்து எழுதியதுதான் அந்த பாடல். இது போன்ற ஒரு ஒரு அசாத்தியமான இசைத்திறமை என்பது மேல கான்டாக்ட் இல்லாம வராது. கீழே இருந்தே இவ்வளவு கான்டாக்ட்னா பிளைட்ல போகும்போது இன்னும் கான்டாக்ட் பக்கம் ஆயிடுதுல்ல, டவுன்லோட் பண்ணி இறக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் இசைஞானியை தான் உங்கள் படத்திற்கு இசையமைக்க வைத்திருக்கிறீர்கள். அதுவே இந்த பட இந்த குழுவுக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். தன்யான பேரு, தன்யனானேன் அப்படின்னு அர்த்தம். அர்த்தம் அர்த்தம் என்ன? நான் தன்யனானேன்னு என்ன அர்த்தம்? நான் பாக்கியம் அடைந்தேன்னு அர்த்தம். நான் புண்ணியம் அடைந்தேன்னு அர்த்தம். நீ உண்மையிலே புண்ணியம் பண்ணியிருக்கிற, அதனாலதான் ராஜா சார் படம் ஃபர்ஸ்ட் படமா உனக்கு மாட்டியிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு, எல்லோருடைய உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் பார்த்து பதறிய ஒரு நிகழ்வை ஒரு முழு படமாக எடுத்திருக்காரு. உள்ள எப்படி வரப்போகுது, இந்த படம் எப்படி வரப்போகுது, என்னென்ன காட்சிகள் எடுக்க போகுது, அதை பற்றியுமே எனக்கு தெரியாது. இந்த பாடல்களை நம்ம ஒன்று ரெண்டு பாட்டை பார்த்தோம், இன்னொரு பாட்டை கொஞ்சம் தான் கேட்டோம், ராஜா சார் பாட்டை. இருந்தாலும் இந்த படத்திற்கு சர்வதேச லெவலில் ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்றால் அது இசைஞானி இளையராஜா அவர்களின் இசையால் தான். அதை மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணி இந்த படம் நல்ல முறையில் வெற்றி பெற வேண்டும். அந்த படத்தையும் உடனே மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடகங்கள் உங்க கையில் தான் இருக்கு. இதுல வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த ஒரு நல்ல விஷயத்த மக்களுக்குள்ளே சேர்ப்பை உங்களுடைய ஒர்க்கா நினைக்காம உங்களுடைய டியூட்டியா நினைச்சு கொண்டு போய் சேர்க்கணும்னு கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்குரிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.